கோவை மாவட்டம் சொக்கனூரில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்ட கல்குவாரி மீண்டும் செயல்பட தொடங்கியதால் மக்கள் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சதீஷ் இணைந்திருக்கிறார். சதீஷ், 10 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டிருந்தது, தற்பொழுது அதை மீண்டும் திறப்பதற்கு என்ன காரணம்? இப்ப இது திறப்பதனால மக்கள் என்னென்ன பாதிப்புகளை சந்திக்கிறதா அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சொல்றாங்க? ஆனந்தி, நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு இருக்க அருகே இருக்கக்கூடிய சொக்கனூர் பகுதி. இந்த பகுதியை முழுவதுமாக நாம் பார்க்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென பல்வேறு விதமான பயிர்கள் பயிரிடப்பட்டிருக்கிறது. தென்னை, தோட்டப்பயிர்கள் அதிகமாக பச்சை நிறத்துடன் காணப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. பாலக்காட்டு கணவாய் பகுதியாகவும் இந்த பகுதி இருப்பதால் ஆண்டுக்கு அதிக அளவில் மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இந்த கிணத்துக்கடவு பகுதி இருக்கிறது. அந்த அளவுக்கு விவசாய நிலம் செழித்த ஒரு பகுதியாகவும் காணப்படுகிறது. இந்நிலையில்தான் சமீப காலங்களில் தொடர்ச்சியாக நாம் இந்த கல்குவாரிகளால் இப்பகுதி மக்களுக்கு, விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். அதன் அடிப்படையில் ஒரு 10 ஆண்டுக்கு முன்பாக மக்கள் எதிர்ப்பால் மூடப்பட்ட ஒரு கல்குவாரி தற்போது மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டு செயல்பட துவங்கி இருக்கிறது. இந்த அனுமதிக்கு இப்பகுதி விவசாயிகள், மக்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இதுகுறித்து பேசுவதற்காக பல்வேறு பிரச்சனைகளையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இதனால் சமீபத்தில் கடந்த 1 மாத காலமாக பாறைக்கு வெடி வைக்கப்பட்டு, அதாவது அனுமதித்த அளவை விட நாணல் வெடி வைக்க வேண்டும், ஆனால் வெடிமருந்துகளை வைத்து 300 மீட்டரை தாண்டி பாறை கற்கள் வீடுகளுக்குள் போய் விழும் அளவிற்கு இந்த வெடிகள் வைக்கப்படுவதால் குடியிருப்பு பகுதிகள் அதிகமாக இந்த பகுதியில் இருக்கிறது. நீரோடை இருக்கிறது, குளங்கள் இருக்கிறது. இந்நிலையில் இந்த பகுதி மக்கள் எது மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறார்கள் என்பது குறித்து இப்பகுதி விவசாயிகள் இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்கலாம். சொல்லுங்க, இப்போ நீங்க எத்தனை வருஷமா இந்த பகுதியில் இருக்கீங்க? எது மாதிரியான பிரச்சனைகள் இந்த காரியில இருக்கு? 3 தலைமுறையா வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா, நாங்க இங்கதான் குடியிருந்துட்டு வந்துட்டு இருக்கிறோங்க. நாங்க பூர்வீகமே வந்து பாத்தீங்கன்னா, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் தாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா JSM பாறை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 குடும்பம் வந்து விவசாய குடும்பம் தான் இங்க குடியிருந்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா முந்தா நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாறை வெடி வச்சதில் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தூரத்தில் போய் வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கல் விழுந்து அம்மாவுக்கு வந்து ஸ்பாட்டுக்கு முன்னாடி விழுந்து வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சியில வந்து மூச்சு பேச்சு எதுவுமே கிடையாதுங்க. 108க்கு உடனே நான் போன் பண்ணி 108க்கு எடுத்து போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பாட்டி கல் எதுவும் படலைங்க. இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து 10 நிமிஷம் மூச்சு பேசல. அடுத்த செகண்டே வந்து நான் 100க்கு போன் பண்ணி ஒரு 1 ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா கிணத்துக்கடவுல இருந்து வந்து ஸ்டேஷன்ல இருந்து வந்து அதிகாரி எல்லாம் வந்து பாத்துட்டு வந்தால எதுவும் ஓட்டக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாறக்குழி வந்து இத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்ணுதான் எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க வந்து கவர்மெண்ட் பாறையை வந்து உடைக்கிறதோ பண்றதோ அந்த இடைஞ்சல் பண்றதுக்கோ வரல. எங்க உயிருக்கு வந்து இந்த இடத்துல உத்தரவு கிடையாதுங்க. ஏன்னா இவை வெடின்னு சொல்றாங்க, நாங்க போய் வீட்டுக்குள்ள உட்கார்றா, வீட்டுக்குள்ளேயே பிச்சுட்டு கல் விழுகுது. இன்னைக்கு வந்து இந்த பாறைக்காரர் வந்து எங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், காம்பிரமேஷன் பேசிக்கலாம், உங்களுக்கு எது சேஃப் இல்ல, நான் கேக்குற வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன உயிர் திருப்பி எங்களுக்கு கிடைக்குமா? நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்தாலுமே எங்க உயிருக்கு வந்து ஈடாகுமா? நாங்க கை நீட்டி வந்து பணம் வாங்குற எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல, கலெக்டர் கிட்ட எங்களுக்கு இருக்கிற வந்து இந்த வந்து உயிருக்கு உத்தரவு வேணும். அதுக்காக நாங்க வந்து காத்துட்டு இருக்கிறோம், அவ்வளவுதாங்க. அதுக்குண்டான நீங்க வந்து நேரடியா வந்து ஒரு எல்லாரும் வந்து பாத்துட்டு என்னங்கிற எங்களுக்கு இமிடியட்டா வந்து கவர்மெண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வேணும். அந்த தீர்வுக்காக தான் எதிர்பார்க்கிற அந்த முந்தானத்துக்கு வெடிச்ச வெடியில வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தால ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ல வந்து ஒரு குழந்தை உட்காந்து இருக்குது. வெடிச்ச வெடியில வந்து தாத்தா வந்து பார்க்க முடியாம டிப்பர் எடுத்து மூடி வச்சிருக்கிறாங்க. இவரு பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா வெடிச்ச தென்னந்தோப்புக்குள்ள வந்து கல்லு விழுந்தது வந்து அப்படியே பயத்துல விழுந்து அவர் ஒரு நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்து அந்த இடத்துல வந்து பதட்டத்தினால வந்து ரொம்ப இதா இருக்கு. ஆனந்தி, கை குழந்தைகளோடு பெண்கள் இருக்கிறார்கள், குழந்தைகளை வைத்துக் கொண்டு குடியிருப்புகளில் இருக்க முடியவில்லை, அவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்களிடம் பேசலாம். சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கீங்க, உங்களுக்கு எது மாதிரியான பாதிப்புகள் இருக்கு சொல்லுங்க. நாங்க இந்த குவாரியிலிருந்து ஒரு 10 மீட்டர் தான் இடைவெளியில வந்து வீடு இருக்கு. இப்ப வெடி வைக்கிறாங்க அப்படின்னா எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறதும் இல்ல. அப்படியே அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நாங்க எங்க போய் ஒளியறது? வீட்டுக்குள்ள ஒளிஞ்சாலும் ஓட்டு மேல கல் விழுந்து ஓடு அடைஞ்சு நாங்க எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரத்தா போகுது. வெளியில இருந்தாலும் ஏதாவது ஒரு பாதிப்பு வரப்போகுது. கடைசியா அந்த முந்தானத்து வெடிக்கிற
அன்னைக்கு வந்து நாங்க காட்டுக்குள்ளதான் இருக்கோம், காட்டுக்குள்ள வந்து தக்காளி பொறிச்சிட்டு இருக்கோம், தக்காளி டிப்பர் எடுத்து மூடி நான் குழந்தைய வந்து காப்பாத்துறேன். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது உயிருக்கு எந்த ஒரு உத்தரவு வந்து எங்களுக்கு கிடையாது. நாங்களும் நிறைய ஆபீஸ் கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு வந்து பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டாச்சு. எல்லாரும் வந்து பாக்குறாங்களே தவிர அதுக்குண்டான ஆக்ஷன் எதுவுமே எடுக்கிறது இல்ல. நாங்க என்ன பண்றது சர்வே பண்றதுக்கு அப்படின்னு எங்களுக்கும் புரியல. பக்கத்துலதான் நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி வந்து இவங்க லைசன்ஸ் கொடுத்து எப்படி இவங்களை இப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்றது எங்களுக்கு புரியல. ஆனந்தி, நாம் தற்போது இந்த குவாரியை பார்க்கும் போது ஒரு 30-40 அடிக்கு மண் மட்டுமே இருக்கிறது, விவசாய நிலமாக இருக்கிறது. அதற்கு கீழ்தான் பாறை இருக்கிறது. அந்த 40 அடிக்கு மண்ணை எடுத்து விட்டுதான் அந்த பாறை கற்களுக்கு வெடி வைத்து அந்த பாறைகளை எடுக்கிறார்கள். முழுவதுமாக இங்கிருந்து அண்டை மாநிலமான கேரளாவிற்கு இந்த பாறை கற்கள் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான கனரக வாகனங்களில் எடுத்துச் செல்லப்பட்டு வருகிறது. இந்த பகுதி முழுவதுமே ஒரு விவசாய நிலம் பாழ்படக்கூடிய ஒரு சூழல் தற்போது நிலவு வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் இந்த பகுதி விவசாயிகள் பொதுமக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களையும் புகார்களையும் வழங்கி வருகிறார்கள். இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்தப்பட்ட இந்த குவாரிக்கு மீண்டும் அனுமதி அளித்தது தொடர்பாக கோவை புவியியல் துறை உதவி இயக்குநர் சசிகுமாரை நாம் தொடர்பு கொண்டு கேட்டோம். சென்னையிலிருந்து சுற்றுச்சூழல் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் பெயரிலேயே மீண்டும் அனுமதி கொடுத்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு குடியிருப்புகளும் நீரோடையும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்பதால் மாவட்ட நிர்வாகத்தால் நிறுத்தப்பட்ட ஒரு குவாரிக்கு மீண்டும் அனுமதி அளித்தது இந்த பகுதி மக்களிடையே விவசாயிகளிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனந்தி, விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.